பாவ் பிரெட் தே ஆர் சேம் விதம். ஃபஸ்ட்டு ஸ்டவில் பேன் வைத்து பிரெட் இது போல் ஸ்லைஸ் செய்து லைட்டாக ஃப்ரை செய்து சைடில் வைங்க. அடுத்து அதே பேனில் ஆயில் ஊற்றி ஸ்ப்ரிங் ஆனியன் சின்னதாக கட் பண்ணி இது போட்டு கத்திரிக்காய் பீசஸ் போட்டு தக்காளி பீசஸ் போட்டு வதக்கி இது கூட சிவப்பு மிளகாய் தூள் போட்டு வதக்கி தேவையான அளவு உப்பு போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. குக் ஆன பின் மல்லியிலை போட்டு வதக்கி பாவ் ஸ்லைஸ் மேலே வைங்க. அடுத்து அதே பேனில் பட்டர் போட்டு மைதா மாவு போட்டு கொஞ்சம் கலர் வரும் வரை குக் பண்ணி மிளகாய் தூள் மிஸ்டிகர்ஸ் போட்டு பால் ஊற்றி இது போல் சாஸ் குக் பண்ணுங்க. அடுத்து சீஸ் துருகியது போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் குக் செய்து சாஸ் ரெடியான பின் பாப்ரெட் மேலே ஊற்றி அடுத்து இதே மாதிரி பாப்ரெட் வைத்து ஓவனில் வைத்து பேக் செய்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சீஸ் பாப்ரெட் ரெடி.